Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம வந்து மேகி நூடுல்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டினா ஒரு டிஃபன் ரெசிபியாக கூட இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டாங்க. இதில் வந்து நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்டை போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு நூடுல்ஸ் வந்து நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வடிச்சிடுங்க. வடிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுருங்க. நூடுல்ஸை வந்து நான் நல்லா வடிகட்டி ஆற வச்சுட்டு அதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டினா கடலை மாவே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், ஸோ அதை எடுத்துக்கிறேன். கேரட் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இதோட ஒரு பாதி பச்சை மிளகாய் அதோடய விதையை நீக்கிட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம இது தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். மேகிக்குமே சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், அந்த நூடுல்ஸ் சேர்த்துமே நான் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம மேகி மசாலா பேக்கெட் நான் இதில் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மசாலா பேக்கெட்லேயும் நமக்கு உப்பு இருக்கும், ஸோ அதனால் உப்பை வந்து நீங்கள் பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மல்லித்தலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கேரட் போட்டிருக்கோம், இல்லை வெங்காயம் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு கேரட் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து கேப்சிகம் கூட நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி கூட இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம நூடுல்ஸ் வேக வைத்து அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு லிக்விடாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம வேக வைத்த இந்த நூடுல்ஸையும் இதில் போட்டுடலாம். ஸோ நம்ம நல்லாவே நான் நூடுல்ஸ் வந்து நல்லா வேக வச்சிட்டோம். ஸோ நல்லா கொலைய வேக வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாகவே அது வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமே நமக்கு நல்லா குக் ஆயிடும். இப்போ இந்த நூடுல்ஸோடு இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ நம்ம எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம குழிப்பண்ணி அரைச்சிட்டி வச்சுருக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுருக்கேன். எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படாது, ஸோ லைட்டாக வந்து இதை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெயே நமக்கு போதும், எல்லா குழிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக இது வந்து நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துல படுற மாதிரி கொஞ்சம் அப்படியே தடவிக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த நூடுல்ஸ் மசாலாவை இதில் வந்து போட்டுடலாம். ஸோ அடுப்பை வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ எல்லா குழியில் ஊற்றுற பிறகு அது கொஞ்சம் நல்லா ஈக்குவலாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அதுவும் இல்லாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இது ஒரு கொஞ்சம் நேரம் நமக்கு இருக்கட்டும், அதாவது நமக்கு தெரியும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள். ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இது வந்து ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக வந்து இப்படி பார்த்தீங்களா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நமக்கு வெந்திருக்கு. ஸோ வந்து இந்த சைடு அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்பூனை வச்சு அப்படியே திருப்பி விட்டுருங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டுட்டோம். திருப்பி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்.
இப்போ இந்த பக்கம் திருப்பினா உங்களுக்கு நல்லாவே நமக்கு இது ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆயிருச்சு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.